சார் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ், ஒரு பக்கம் கமர்ஷியல் சினிமா, ஒரு பக்கம் சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிம்ஸ். ஸோ வெரி வெரி ப்ரவுட் வித் திஸ் அசோசியேஷன். அப்புறம் சரவணன் சார், எக்ஸாக்ட்லி 2 இயர்ஸ் முன்னாடி எங்கேயும் எப்போதும் படம் தியேட்டரில் பார்த்தேன். ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபிலிம்ஸ் தட் ஐ சா வேர் படம் ஃபினிஷ் ஆனப்புறம் இட் காட் அ ஸ்டாண்டிங் ஒவேஷன். அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் அந்த படம் கிரியேட் பண்ணிச்சு என்னுடைய மனசில் கூட. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரோட கேரக்டரைசேஷன் வந்து அப்படியே மனசில் நின்றுச்சு. ஈவன் ஃபியூ டேஸ் மந்த்ஸ் ஆஃப்டர் தட் ஐ ரிமெம்பர்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர். ஸோ சரவணன் சார் என்னை கூப்பிட்டு இந்த ரோல் ஆஃபர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். அவர் கூட டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த கேரக்டர், அந்த கேரக்டருடைய சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க, தோ த நம்பர் ஆஃப் சீன்ஸ் ஆர் ஃபியூ, இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பேர் வாங்குவீங்க. ஸோ அவருடைய கான்ஃபிடென்ஸ் இன் மீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ வெரி மச் சார் டு காஸ்ட் மீ இன் திஸ் கேரக்டர். அண்ட் ஐ திங்க் ஹீ இஸ் அ டிரெக்டர் ஹூ ஸோ கிளியர். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சீன்ஸ் ஆர் ப்ரீ எடிட்டட் இன் இஸ் ஹெட், எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஹீ இஸ் ஸோ கிளியர். ஸோ ஐ ஜஸ்ட் சரண்டர்ட் மை செல்ஃப் டு சரவணன் சார்ஸ் விஷன். அண்ட் ஆனஸ்ட்லி டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது, பிகாஸ் ஹீ காட் த பொட்டென்ஷியல் அவுட் ஆஃப் மீ. அண்ட் தெரியல, போலீஸ் ரோல்ஸ் பண்ணும்போது தேர்ஸ் அ டிஃப்ரெண்ட் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன். மேபி சின்ன வயசுல ஒரு கனவு இருந்தது டு ஜாயின் தி ஆர்ம் ஃபோர்ஸஸ், டு ஜாயின் ஐபிஎஸ். அது சில காரணத்துக்காக ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் ஐ ஆம் ஃபுல்ஃபில்லிங் அன்ஃபுல்ஃபில் ட்ரீம் த்ரூ சினிமா. ஸோ இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம் டு எவ்ரி ஒன் இயர். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ பிகாஸ் இட்ஸ் மை டெபியூ அண்ட் ஆல்சோ மை டெபியூ ப்ரெஸ் மீட். ஸோ இட்ஸ் ஆல் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. அண்ட் இட் வாஸ் வெரி குட் டு சீ மை செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் வித் லைக் ஆல் த பீப்புள் ஹியர். அண்ட் வாட் டு சே, ஐ ஃபீல் ப்ரிவிலேஜ் டு பி ஹியர் பிகாஸ் யா, it's been 1 year that I'm working here for Ivan Vera Madri, and it's been a nallarka experience for me. And when they told me that I fit into the character very well, so that was the line when they told me, it was a joy of surprise which came to me, and I was like, wow, I've been selected for the heroine role. And it was a great experience working with Sarvanand sir, who gave me this break and who launched me in this banner. And it's been amazing working with Vikram sir, because he's been so down to earth, so supportive, and he's guided me at every step. And it's been fun working with Vamsi sir, Ganesh Venkatraman, all of you. It's been great. And I would like to thank UTV and Tirupati brothers, Dhananjayan sir and Subhash Chandra Bose sir and Lingusami sir, for launching me in such a big banner. I mean, I feel so lucky to be part of such a big banner. And it's been a 1 year hard work, every day going to Sarvanand sir's office for the dialogue rehearsals and getting my dialogues correct to perfection. And all the assistant directors, thank you so much. It's been a great support from you all. And I'm really going to cherish these memories, because it's like your first love. How can you forget your first love? So Ivan Vera Madri is also first love to me. And it's a privilege to be a part of such a beautiful culture, such a beautiful language, and a great film industry, because so many legends are born here. They've made their mark, and even I'm associated to the industry now. So it's a dream which came true for me. And what else? I have to say so much, but I can't think of saying. And the songs are super arka. I mean, Satya sir, hats off to you. Thank you. I've been listening in Delhi, the songs every day. Lavila and Enna Marande are my favorite songs. And the support of Sarvanand sir, Shakti sir, and it's been great. And what else? My parents, who have been with me for the past 1 year in Chennai. My mom used to come on the sets. She used to be with me every time. And I can't forget her support. It's been immense. And I really thank her. And my dad also, who's here today. I thank you for being here. And it's been, what to say, a great experience working with Vikram sir.
as I said already, and that's it. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண திருப்பதி பிரதர்ஸ் லிங்கசாமி சார் போஸ் சாருக்கு முதல் வணக்கம். கும்கியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு படம் செஞ்சே ஆகணும், ஏன்னா கும்கி அவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணிருச்சு. நேற்று கூட ஒரு சின்ன பொண்ணு வந்து ஹாய் சொல்லிட்டு இருந்துச்சு, நான் ஒரு பேர் சொல்லணும் சரி சின்ன பொண்ணுக்கிட்ட அவங்களோட பேரை வாங்குறதுக்காக என்னோடய பேரை சொன்னேன், உங்களோட பேர் தெரியும் அப்படின்னு நிறுத்தி விட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு வேறு மாதிரியான படம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆடியோ ஃபங்க்ஷன் கும்கி அன்னைக்கு சரவணன் சாரை மீட் பண்ணேன், அண்ட் அவர்கிட்ட போய் ஹாய் சொன்னதே வந்து பிரபு சரவணன் சார் அவர் எல்லாம் வந்து ஒரு டிவி இன்டர்வியூவில் சேர்ந்து உட்காந்து அதை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி சரவணன் சார்னா டக்குன்னு எனக்கு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் தெரியாது. ஸோ அவரோட படம் பார்த்துருக்கேன், இவர் தான் சரவணன் சார்னு சொல்லி போய் ஹலோ சொன்னேன். அண்ட் அடுத்த வாரமே ஆக்சுவலி போஸ் சார் சொன்னார் உங்களுக்கு சரவணன் சார் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, வந்து மீட் பண்ணுறீங்களா? ஷுவர் சார், மீட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் ஒரு வேறு மாதிரியான படம். இன்றைக்கி கும்கியிலேருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சரவணன் சார்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டைட்டாக செய்வார். எனக்கு எங்கேயும் எப்போது நீங்களாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் திங்கிங்லேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி அதை தான் எப்போவுமே பேசுவாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் வந்து பார்க்கும்போது எனக்கு இமீடியட் ஒரு ஒரு அட்டென்ஷன் ஆகிட்டு வந்துச்சு. அண்ட் நிச்சயம் செய்யலாம் சார், ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் செய்கிறதுக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் சம்மந்தமே இல்லை, ஆனால் சண்டே எனக்கு ஷூட் பண்ண மாட்டார், எனக்கு சண்டேனா வீட்டில் ஃபேமிலியோடு இருக்கணும் கெட்டுக்கிட்ட டே. ஸோ அது ரொம்ப பிடிக்கும், சண்டே எனக்கு ஒர்க் பண்ண மாட்டார். அண்ட் அதான் லைக் எங்களுக்கு இவன் வேறு மாதிரின்னு ஒரு ஒரு பெரிய டீம் கிடச்சிச்சு, அழகான டீம். அவர் ஏற்கனவே சத்யா சார் கூட்டிகிட்டு வந்துட்டார், அவங்க ஆல்ரெடி ஒரு பிரபு சோலமன் சார் இமான் சார்னு சொல்கிற மாதிரி சத்யா சார் சரவணன் சார்னு சொல்லலாம், அவங்க அவ்வளோ ஈஸியாக ஜெட் ஆகுறாங்க. அதே மாதிரி விவேகா சார் நாமத்துக்கமர் சார்லாம் நல்ல பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு கும்கிக்கு அப்புறம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஜான்ட்ரலேருந்து இந்த மாதிரி ஒரு ஜான்ட்ரா வரப்போது இந்த படத்துக்கு என்ன கரெக்டான பாடல்கள் இருக்கணுமோ அந்த மாதிரி அதே மாதிரி வார்த்தைகள் எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டீமோட இருக்கிறதுக்கு. அண்ட் மை கோஸ்டாஸ் சுரபி, அங்கங்கே உங்களுக்கு தமிழில் பேசி காமிச்சாங்க, நல்லாவே பேசுவாங்க. ஒரு மாதம் ஆஃபீஸ்லேயே டெய்லி ஒர்க் ஷாப், சடனாக சாரோட ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு இருக்கப்போ சடனாக ஒரு பொம்மையாட்டம் வணக்கம் சொத்த மட்டும் கேட்கும், எங்கேயும் திரும்பி பார்த்தா இவங்க நின்றுட்டுருப்பாங்க என்ட்ரன்ஸ்லேயே, வரவங்க போகிறவங்கலாம் டீ சாப்பிட்டீங்களா வணக்கம் அது இதெல்லாம் சொல்லி கற்றுக்கிட்டுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அது ஒரு ஹார்ட் ஒர்க் தான், எங்கேயாவது ஆரம்பிக்கணும்ல, ஆரம்பித்து செஞ்சுருக்காங்க. ஸோ நல்லா செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வம்சி சார் சொல்லவே வேணாம், என்னை வந்து பிளட் பிரதர்னு கூப்பிடுவார், அவ்வளோ அடிபட்டிருக்கு. இந்த பிளட்டுங்கிறது வந்து அதான் ராஜசேகர் மாஸ்டர் எந்த அளவுக்கு உண்மையாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையாக செஞ்சார், எங்களுக்கும் எந்த அளவுக்கு உண்மையாக அடிபட முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையாக அடிபட்டுருக்கு. பட் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி இதெல்லாம் திருப்பி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலே தான் செஞ்சோம். நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு லொக்கேஷனும் ரொம்ப கஷ்டம் போய் ஷூட் பண்ண இடம், அதை வந்து எந்த அளவுக்கு நல்லா காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்காரு சக்தி சார். அண்ட் விஜய் முருகன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், எல்லாம் அந்த அந்த ஒரு டோன் அந்த ஒரு ஃபீல்லே இருக்கும் படம் எல்லாமே. சக்தி சார் இன்றைக்கி இல்லை, பட் நாங்கள் போய் ஷூட் பண்ண இடங்கள் அண்ட் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க மேக்கிங்கில், அது ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு பில்டிங்கும் 17 மாடி, அந்த 17 மாடிக்கும் நீங்கள் எப்படி லைட் பண்ணுவீங்க அதே ஒரு க்வெஸ்சன். அது அவர் அழகாக செஞ்சு காமிச்சிருக்காரு, வெறும் சிமெண்ட்டாக இருக்கிற பில்டிங்கை எப்படி அழகாக காமிக்க முடியும் அதை காமிச்சிருக்காரு. ஸோ அதான் திருப்பி திருப்பி சொல்கிறது வந்து ஒரு டீம் தான், டீம் எஃபர்ட். அதே மாதிரி கணேஷ் வெங்கட்ராம் சார், எங்களுக்குள்ளே இருக்கிற சீன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட நாங்கள் சேர்ந்த ஷூட்டிங்கில் இருந்தது நிறைய நாள், அண்ட் அவர் சொன்ன மாதிரியே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வம்சி இவர் கணேஷ் வெங்கட்ராமோட. எனக்கு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருப்பது தான்,
என்னோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் எனக்கு ஜாஸ்தி தெரியும். ஸோ அந்த மாதிரி இவங்களெலாம் தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே மாதிரி ஹரிராஜன் சாரும் கமிஷன்ஸ் தான், பட் அவரையும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி திருப்பி அவங்களை மீட் பண்ணுறேன் சார். இந்த படத்தை பற்றி சரவணன் சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் ஜாஸ்தி என்ன கேட்க போகிறோம், உங்களோட ஆதரவு தான். ஸோ ப்ளீஸ் கூட இருந்து எப்போவும் உங்களோட வேலையை நீங்கள் அழகாக செய்வீங்க, அதை எங்களுக்கும் நான் அழகாக செஞ்சு காமிங்க. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா ஃபார் ஆல் தி சப்போர்ட். இந்த படத்துக்கு அற்புதமான சப்போர்ட் வழங்கிட்டு வரீங்க. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு 2 weeks முன்னாடியே திருப்பதி பிரதர்ஸ் அவங்க எங்களோட இணைந்து இந்த படத்தினுடைய எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் இதுவும் டயப் பண்ணி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு பரபரப்பாக தியேட்டர்ஸ் புக்கிங் எல்லாம் நடந்துட்டுருக்குன்னா, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படமாக இதை அமைச்சிருக்காங்க என்டையர் டீமோட சேர்ந்து. அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் த ஹோல் டீம் ஆஃப் சரவணன், விக்ரம் பிரபு அண்ட் எவ்ரி ஒன். ஏன்னா ஒரு மோஸ்ட் வாண்டட் ஃபிலிமாக இன்னைக்கு தியேட்டர்ஸ் மத்தியிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியிலையும் அமைச்சு இன்னைக்கு எல்லா டெரிட்டரியும் வியாபாரம் பண்ண வச்சு இன்னைக்கு தியேட்டரில் வந்து ஒரு 300 தியேட்டர் அளவில் ரிலீஸ் பண்ணுறதுன்னா, இன்ஃபேக்ட் நாங்கள் எங்கள் அனுபவத்தில் பார்த்தது கர்நாடகா கேரளாலையும் இவ்வளோ தளவு இந்த படத்துக்கு டிமாண்ட், எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கி அவங்க தியேட்டர்ஸ் எல்லாம் புக் பண்ணுறாங்கன்னா அந்தளவு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் செய்யும் நான் நம்புகிறோம்.